புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப 2009 மே மாதம் இதே நாள், அதாவது மே 27 தொடங்கிய சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வார இதழ் மற்றும் யூடியூப் சேனல் தற்போது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதுனா வந்து மிக மிக காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றது. அந்த ஒரு ப்ரொசீஜரை பெரும்பாலும் ஒரு இறந்த ஒருத்தருக்கு இருந்து எடுக்கிற லிவரை இன்னொருத்தருக்கு பூர்த்தி பண்றது ஒரு இது. அதுலயும் மிக மிக கடினமான ப்ரொசீஜர் அப்படின்னு நினைச்சோம்னா எந்த அளவும் இல்லாம கவர்மெண்டே ஆகுது அவங்களுக்கு பண்ணக்கூடிய சிஎம் ஸ்கீம்ல பண்ணக்கூடியது மிக. இதே ஆப்ரேஷன் நிறைய மெட்ராஸ்ல நிறைய ஹாஸ்பிட்டல் நடக்குது சென்னையில், பட் சவுத் ஆஃப் தமிழ்நாடுல நம்ம ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது பேரண்ட்ஸ்ட உயிரோடு இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு பகுதி லிவரை எடுத்து அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஆப்ரேஷன் நம்ம இங்க இருந்து. இது ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு குழந்தைக்கு ஆகஸ்ட்லயும் அக்டோபர்லயும் இன்னொரு குழந்தைக்கு பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாங்க போய் செக்அப் பண்ணதுல லிவர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் இருந்து நல்லா பாக்குறாங்க, அதனால நான் இங்க வந்தோம். இங்கே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, புரிஞ்ச அளவு இல்லை எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அதனால நாங்கள் ஆப்ரேஷன் செய்ய ஆரம்பிச்சோம். ஆப்ரேஷன் பண்ணப்பறம் வந்து நார்மல் ஆகிடுச்சு சார். உங்களுக்கு நான் பண்ணதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க? எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க சார். நான் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ நாளில் இருக்கோம் நான்? நான் ஒரு வாரம் சார் நான் ரிலீஸ் ஆகிட்டு. இப்போ திரும்ப வேலைக்கு போயிட்டீங்களா? நான் இப்போ வேலைக்கு போயிடுச்சு. பாப்பா நல்லா இருக்கா? பாப்பா நல்லா இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்கள்ட்ட பதிவு பண்ணி அரசாங்கத்தோட பர்மிஷனோட இறந்து போறவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் எடுத்து நம்ம நன்மை ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு மீடியாவும் ஒரு காரணமா இருந்தது. பப்ளிக் சப்போர்ட், போலீஸ் சப்போர்ட், அபிஷியல்ஸ், பேஷண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாம் நல்லா ஒருங்கிணைச்சு பண்ணதுனால மீடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆரம்பத்தில் ரொம்ப பரபரப்பாக எடுத்து தருது. இந்த மாதிரி ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் வர வர அது நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலே நம்மளோட பக்கத்து ஹாஸ்பிட்டலே கிடைக்குது அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த மீடியாவை நாங்கள் இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான சாராம்சம் என்னன்னா இது கணையம் கொடுக்கலாம், உயிரோடு இருக்கப்ப கொடுக்கறது வந்து கணையமும் சிறுநீரகமும் பூரா நடந்துட்டு இருக்கு. லாங்கஸ்ட் சர்வைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்ல தான் இருக்காங்க. லண்டன்ல இந்த மாதிரி பண்ண பேஷண்ட்ஸ்லாம் குழந்தை, இந்த குழந்தை பெரிய பெரிய வயசாகி அதுக்கு மேரேஜ் ஆகி அதுக்கு மருத்துவ விஞ்ஞானத்தின் மற்றும் ஒரு மைல்கல்லாக தென் தமிழகத்தில் முதன்முறையாக 2 குழந்தைகளுக்கு உயிருடன் இருப்பவர்களிடமிருந்து கல்லீரல் பொருத்தப்பட்டுள்ளது. அவங்களோட பேரண்ட்ஸே இந்த கல்லீரலை கொடுத்துருக்காங்க. 2 குழந்தைகளும் கல்லீரல் பாதிப்பால் உயிர் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த நிலையில் மதுரை அப்பல்லோ மருத்துவமனையின் சார்பாக நாங்கள் அந்த 2 குழந்தைகளும் பரிசோதித்தோம். அந்த வகையில் 2 குழந்தைகளுக்கும் கல்லீரலை மாற்றி பொருத்துறதன் மூலம் ஒரு உயிர் வாழும் ஒரு வாய்ப்பு இருக்கிறத நாங்கள் கண்டறிஞ்சோம். ஒரு குழு அமைச்சோம், அரசாங்கத்தினோட பர்மிஷன் வாங்கினோம். கவர்மெண்ட்டோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் காப்பீடு திட்டம் இதில் அமல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த 2 குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆச்சு. ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையோட தகப்பனாரும் இன்னொரு குழந்தைக்கு அந்த குழந்தையோட தாயாரும்
கல்லீரலை தானமாக கொடுத்தாங்க. அந்த தானமாக கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளும் ஒரு பத்து நாளில் நல்லபடியான ஆரோக்கியத்தை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு டிசார்ஜ் பண்ணிட்டோம். காரணம் தானமாக கொடுத்த பேரண்ட்ஸ்க்கும் மூணாவது நாலாவது நாள்லேயே அவங்க டிசார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இதன் மூலம் நாங்கள் இந்த என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா, கல்லீரல் அறுவை சிகிச்சை கல்லீரல் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு எந்த வயதில் இருந்தாலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது இன்றியமையாதது. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிக அளவில் இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நம்ம ஏழை கொஞ்சம் ஆரம்ப நிலையில் பிடித்தால் அவங்க தகப்பனார் அவங்களோட பேரண்ட்ஸையும் இதுக்கான பெற்றோரையும் நம்ம மோட்டிவேட் பண்ணி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நார்மல் லைஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் வளர்ச்சிகள் இருக்குன்றது. அந்த குழந்தை ஒரு குழந்தைக்கு 8 வயசு, ரெண்டுமே பிறவி குறைபாடுனால சத்து குறைபாடு ஏற்பட்டு கல்லீரலை படிப்படியாக பாதிக்கப்பட்ட ஒரு வியாதி. சார், இந்த குழந்தைகளுக்கு பெரியவங்களான உடனே லைஃப்ல எதுவும் பாதிப்பு வருமா? வரா சார், 99% நார்மல் லைஃப் தான். அறிவியல் ஆராய்ச்சிகள் ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதாவது அவங்க பாதிக்கப்பட்ட உறுப்பை எடுத்துட்டு அதே உறுப்பு இன்னொரு நார்மல் நபர்கிட்ட இருந்து எடுத்து பொருத்தி வச்சிருக்கோம். அந்த உறுப்பு தான் வேலையை செஞ்சுட்டு செய்யாரு. ஆகஸ்ட் மாசம் டிரான்ஸ்பிளான் பண்ண குழந்தை இப்ப ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போகுது. ஆக்சுவலா ராஜேஷ் பிரபு, டாக்டர் மதுசூதனன், டாக்டர் பத்மபிரகாஷ், டாக்டர் முருகன் ஜெயராமன், டாக்டர் லெனின். புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாவேந்தர் பாரதி தாசனின் வரிகளுக்கு ஏற்ப 2009 மே மாதம் இதே நாள், அதாவது மே 27 தொடங்கிய சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வார இதழ் மற்றும் யூடியூப் சேனல் தற்போது